வணக்கம் அன்பு சொந்தங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஊடக அறிவு என்பது இன்றைக்கு அதனுடைய வரலாறு என்று பார்த்தால் கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஊடக அறிவை பற்றி ஒரு பெரிய படிப்பாக அது மாறியிருக்கிறது. கால் நூற்றாண்டுக்கு மேலாக இதை பற்றிய உங்களது நினைவுகள் எப்படி இருக்கும் என்றால், அல்லது ஊடக மாணவர்களுடைய நினைவுகள் அல்லது ஊடகவியலாளர்களுடைய நினைவுகள் என்ன எப்படி இருக்கும் என்றால், ஒரு ஊடகத்தின் உள்ளடக்கத்தை எடுத்து ஒரு பகுப்பாய்வு செய்வது என்பதுதான் ஊடக அறிவு என்பதாக அதை பற்றிய புரிதல் நீண்ட காலமாக இருந்தது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஊடகத்தை பற்றிய அறிதல் உள்ளவர்கள், புரிதல் உள்ளவர்கள், ஊடகத்தை பற்றி படிக்கக்கூடியவர்கள், ஊடகத்தை நுகரக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே ஊடகத்தின் உள்ளடக்கத்தை பகுப்பாய்வு செய்வது என்பதுதான் ஊடக அறிவு என்று புரியப்பட்டிருந்தது. நீங்களே பார்க்கலாம், தமிழ் ஊடகங்களில் பெண்கள், தமிழ் ஊடகங்களில் சிறுபான்மையினர், இப்படியெல்லாம் ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். அப்படிப்பட்ட அறிவுதான் ஊடக அறிவு என்பதாக ஒரு பொருள் இருந்தது, ஒரு புரிதல் இருந்தது, அது உண்மை. ஆனால் இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன் ஊடகம் என்பது என்னவானது என்றால், ஊடகம் என்பது மக்கள் கைக்கு வந்தது. அதற்கு கைபேசிகளும் மிக முக்கியமான காரணம், தொழில்நுட்பம் மிக முக்கியமான பங்கு வகித்தது. மக்கள் கையில் ஊடகம் வந்த பிறகு ஊடகம் பற்றிய புரிதல் என்னவாக மாறியிருக்கிறது என்றால், எந்த ஒரு உள்ளடக்கத்தையும், அது ஒரு ட்வீட்டாக இருக்கலாம், மக்களே உருவாக்கக்கூடிய ஒரு ட்வீட்டாக இருக்கலாம், மக்களே எழுதக்கூடிய ஒரு முகப்புத்தக நிலைத்தகவலாக இருக்கலாம், அது யாரிடமிருந்து எந்த சூழ்நிலையில் வருகிறது, அதனுடைய ஆத்தர், இப்போது ஒவ்வொரு முகப்புத்தக பயனாளரும் ஒரு ஆத்தர் தான், ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் ஏன் இதை சொல்லுகிறார், ஏன் இந்த சூழலில் இதை சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்வதும் இன்றைக்கு இதில் மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை, மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. எந்த வகையான ஊடக உருவாக்கமும், அது எந்த ஒரு சாதாரண குடிமக்களிடமிருந்து வந்தாலும், அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய தேவை என்ன, அது அந்த செய்தி சொல்லப்பட்டதன் காலம் என்ன, இதற்கு இந்த செய்தியை வெளியில் கொண்டு வருவதற்கான அவசியம் எப்படி எழுந்தது, இது எல்லாவற்றையும், அந்த அதை ஒட்டிய அரசியல் சூழல் என்ன, அதை ஒட்டியிருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன, இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதாகத்தான் இன்றைக்கு ஊடக அறிவு என்பது மேம்பட்டிருக்கிறது. ஊடக அறிவு என்பது இன்னமும் ஜனநாயகப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இது ஏன் மிக அதிகமாக தேவை என்றால், கடந்த 10 ஆண்டுகளாகவே இணைய ஊடகங்கள் மூலமாகத்தான் உலக அரசியல் நடத்தப்படுகிறது, அதில் இந்தியாவும் விதிவிலக்கு இல்லை. எனவே இணைய ஊடகம் மூலமாக இன்றைக்கு அரசியல் செய்யப்படுகிறது, அரசியல் நடத்தப்படுகிறது, தலைப்பு செய்திகள் தீர்மானிக்கப்படுகின்றன என்கிற ஒரு இடத்துக்கு நாம் வந்த பிறகு, அதனுடைய நோக்கம் என்ன, அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட செய்தி தலை தூக்குவதன் நோக்கம் என்ன, ஒரு குறிப்பிட்ட செய்தி மீண்டும் மீண்டும் வாத பொருளாவதன் நோக்கம் என்ன, இது எனக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி பயன்படுகிறது, ஒட்டுமொத்தமாக குடிமக்களுக்கு இது எப்படி பயன்படுகிறது, சமூகத்துக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்வதும் புரிந்து கொள்வதும் மிக அத்தியாவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ட்விட்டரை மட்டும் எடுத்து கடந்த 10 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில், அதில் உண்மையை விட பொய்கள் மேலோங்கி இருக்கின்றன, உண்மையான ஒரு செய்தியை விட பொய்யான ஒரு செய்தி 6 மடங்கு வேகமாக பிரயாணம் செய்கிறது, உண்மையான செய்தியை விட பொய்யான செய்தி 6 மடங்கு வேகமாக பிரயாணம் செய்கிறது என்பதான ஒரு புரிதல்கள் இப்போது வந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட புரிதலில், அதாவது உண்மைக்கு புறம்பான செய்திகள்,
அரச பிரச்சாரங்கள் இந்த இரண்டும் இன்றைக்கு சமகாலத்தில் மிக முக்கியமான ஒரு சவால்களாக நம் முன்னால் வந்திருக்கின்றன. இரண்டு விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அரச பிரச்சாரங்கள் என்னதான் அரசில் குறைபாடுகள் இருந்தாலும், என்னதான் அரசில் பிழைகள் இருந்தாலும், அது தெரியாதபடிக்கு அதை வெள்ளையடித்துவிடக்கூடிய செய்திகள், அது அரச பிரச்சாரங்கள் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் டிஸ்இன்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். அதனுடைய நோக்கம் என்பது மக்களை எப்போதுமே தங்களுக்கு ஆதரவாளர்களாக வைத்திருப்பது, மக்களை உண்மையான செய்திகளிலிருந்து அல்லது உண்மையான தகவல்களிலிருந்து, உண்மையான சவால்களிலிருந்து, உண்மையான கேள்விகளிலிருந்து அவர்களை அப்பாலே நகர்த்தி கொண்டு போய் எப்போதுமே ஒரு அரசுக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் அவர்களை வைத்திருப்பது என்பதானது அரச பிரச்சாரங்கள் என்கிற முதல் வகைப்படும். இரண்டாவது முக்கியமானவை உண்மைக்கு புறம்பான பரப்புரைகள். இதை அரசியல் அமைப்புகள் செய்யலாம், இதை சில தனிநபர்கள், செல்வாக்கு மிக்க தனிநபர்கள் கூட இதை செய்யலாம். இந்த உண்மைக்கு புறம்பான செய்திகள் ஏன் வருகின்றன என்றால், சில நேரங்களில், மிகச் சில நேரங்களில் அறியாமையின் காரணமாக வரக்கூடும். சில சமயங்களில் நான் நம்புவதுதான் சரி அல்லது நான் நம்புவதுதான் உண்மை, இதை இதற்கு அப்பாற்பட்ட, அதாவது உண்மையின் ஒரு பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாததினால் அந்த உண்மைக்கு புறம்பான செய்தி பரப்புரையாக, பதிவுகளாக மீண்டும் மீண்டும் மக்களிடையே வலம் வரும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போது இந்த சமூக வலைத்தளங்கள், இந்த சமூக வலைத்தள நிறுவனங்கள் என்ன சொல்லுகின்றன என்றால், சமூகத்தில் ஏற்கனவே ஒரு பாகுபாடு, ஒரு வெறுப்பு, இதெல்லாமே இருக்கிறது, அதை நாங்கள் அழித்துவிட முடியாது என்று சொல்கிறார்கள். இதற்கென நிகழ்கால உதாரணங்கள், சமகால உதாரணங்கள் பலவற்றை ஏற்கனவே வெவ்வேறு, அதாவது இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய சமூக வலைத்தள செயல்பாட்டுக்கான முன்னுரை என்கிற செய்தியில் பார்த்தால் சில சமகால உதாரணங்களும் இருக்கும். எனவே அந்த சமூக வலைத்தள நிறுவனங்கள், பெரும் நிறுவனங்கள் சொல்வது என்ன, சமூகத்தில் பாகுபாடு இருக்கிறது, பாரபட்சம் இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது, இதை நாங்கள் எப்படி டெலீட் செய்ய முடியும்? ஆனால் இதில் இருக்கக்கூடிய சவால் என்ன என்றால், இந்த ஏற்கனவே இருக்கிறது, சமூகத்தில் பாகுபாடு இருக்கிறது, பாரபட்சம் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது, இதனை பூதாகரமாக்கக்கூடிய வலிமை என்பது இந்த ஊடகத்திடம், சமூக ஊடகத்திடம் இருக்கிறது. எனவே இதற்கு என்ன விதமான ஒரு விஷயங்களை நாம் செய்ய முடியும்? நாம் ஒரு பங்கேற்பாளராக, ஒரு ஊடக பங்கேற்பாளராக, ஊடகத்தில் பங்கேற்கக்கூடிய தனிநபராக அல்லது குழுவாக, அமைப்புகளாக, இதில் நாம் என்ன செய்ய முடியும் என்கிற கேள்வி எழுகிறது. அப்போது நாம் என்ன செய்ய முடியும் என்று வரும்போது, அங்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வருகிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்றைக்கு மெய்ப்பொருள் காண்பது, உண்மையை உண்மை சரிபார்ப்பு போன்ற பெயர்களில் பல சமயங்களில் இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என்பதை ஆய்வு செய்து வெளியிடக்கூடிய சில ஊடகங்கள் தங்களுடைய வேலையின் ஒரு பகுதியாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அகில இந்திய அளவில் பார்த்தால் மூன்று ஊடக அமைப்புகள் இதை மிக தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய மெனக்கடல்களோடு செய்து வருகிறார்கள். அதில் ஒன்று பிரதீக் சின்ஹா மற்றும் ஜுபைர் என்று ரெண்டு பேர் சேர்ந்து நடத்துகிற நிறுவனமான ஆல்ட் நியூஸ் என்கிற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அவர்கள் இதை ஒரு மெனக்கடலாக, இதையே முழு நேர வேலையாக இந்த ஆல்ட் நியூஸில், ஆனால் ஆங்கிலத்தில் அவர்கள் செய்து வருகிறார்கள். அதே போல பூம் லைவ் என்கிற ஒரு நிறுவனம், அவர்களும் இது முழு நேரமாக உண்மை சரிபார்ப்பு, மெய்ப்பொருள் காண்பது என்கிற வேலையை அகில இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் செய்து வருகிறார்கள். அதே போல த குவிண்ட் என்கிற ஆங்கில பத்திரிகை, வெப் கூஃப் என்கிற ஒரு பிரிவை, அதாவது நீங்களே வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி சரியானதா என்று வாசகரே கேட்கலாம், வாசகர்
என்ன செய்வார் என்றால், இது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது உண்மையா பொய்யா என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்பார். அதை அவர்கள் சரிபார்த்து அதில் பதிவார்கள். இந்த மூன்று பேரும் அதிகமாக செய்கிறார்கள். மற்ற நிறுவனங்கள் அவ்வப்போது இந்த உண்மை சரிபார்ப்பு, மெய்ப்பொருள் காண்பது என்பதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு போதுமானதா? ஏனென்றால் ட்விட்டரில் 6 மடங்கு வேகத்தில் பொய்கள் பயணம் செய்கின்றன. ஒவ்வொரு மணித்துளியும் பொய் பிரச்சாரங்கள் என்பவை, பொய் பரப்புரைகள் என்பவை நடந்து வருகின்றன. அரச பரப்புரைகள், அரச அதாவது அதை பரப்புரைகள் என்று சொல்வது ஒரு பழைய மொழி வழக்கு, அரச செய்திகள் என்று கூட சொல்லலாம். ஆனால் ஏனென்றால் அது ஒரு, நீங்கள் பார்க்கும்போது அது வளமையான ஒரு செய்திக்கான ஒரு வடிவத்தில் இருக்கும். அது எல்லா செய்திகளுமே அப்படிப்பட்டவையா, இல்லை இதனுடைய நோக்கம் மக்களை ஏமாற்றுவதா? இதுதான் சரிபார்ப்பு, உண்மை சரிபார்ப்பு என்று நீங்கள் சொல்லும்போது அதில் பிழைகள் இருக்கின்றனவா, உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருக்கின்றனவா? அரச பிரச்சாரங்களில் முக்கியமாக உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருக்கும்போது அதற்கு பேர் தான் டிஸ்இன்ஃபர்மேஷன். மற்ற ஏஜென்சிஸிடமிருந்து, மற்றவர்களிடமிருந்து வரும்போது அது மிஸ்இன்ஃபர்மேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது உண்மைக்கு புறம்பான தகவல் என்று, ஒரு பக்கம் அரச பிரச்சாரங்கள், இன்னொரு பக்கம் உண்மைக்கு புறம். எனவே இவற்றை சரிபார்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன என்றால், இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இதற்கு பல்லாயிரக்கணக்கான புதிய புதிய வழிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. அதாவது ஒரு படம் எப்போது முதலில் வெளியானது என்பதை அறிவதற்கு உதாரணமாக கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் என்கிற ஒரு டூலை பயன்படுத்துகிறார்கள். அந்த படத்தை அந்த கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்சில் அதை எல்லோருமே செய்ய முடியும். சாதாரணமாக 2 நிமிடத்திற்குள்ளாக செய்துவிட முடியும். அதை போட்டால் அது முதலில் அந்த படம் எங்கே வந்தது, அது பிறகு திருத்தப்பட்டிருக்கிறதா, ஃபோட்டோஷாப் செய்யப்பட்டிருக்கிறதா, இது உண்மைக்கு புறம்பாக திரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதே போன்று ஏராளமான டிஜிட்டல் டூல்ஸ், டிஜிட்டல் கருவிகள் இருக்கின்றன. அப்போது ஊடக அறிவு என்றால் இது மட்டும்தானா, உண்மை சரிபார்ப்பு மட்டும்தானா, மெய்ப்பொருள் காண்பது மட்டும்தானா என்றால் இல்லை. ஊடக அறிவு என்பது நீங்கள் எந்த ஊடகத்தை நுகர்ந்தாலும், அது ஒரு ஆவணப்படமாக இருக்கலாம், ஒரு திரைப்படமாக இருக்கலாம், எந்த மீடியாவாக இருந்தாலும், ஒரு முகநூல் பதிவாக இருக்கலாம், ஒரு ட்விட்டர் பதிவாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடியோ செய்தி வீடியோவாக இருக்கலாம், இதை போன்ற ஒரு வீடியோவாக இருக்கலாம். இதை பார்க்கும்போது இதை உருவாக்கியவர் யார், இவருடைய வரலாறு என்ன, இவருடைய வரலாறிலிருந்து இவர் இதை சொல்வதற்கான தேவை ஏன் எழுந்தது, இதன் மூலமாக மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது, மக்களுக்கு என்ன செய்தி போய் சேருகிறது, மக்களுக்கு இவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்பதை முழு அறிதலோடு, முழு உணர்தலோடு அதை அணுகுவதற்கு பெயர் தான் ஊடக அறிவு. ஏன் அப்படி முழு அறிதலோடு முழு உணர்தலோடு நாங்கள் செய்ய வேண்டும்? நாங்கள் எவ்வளவோ பொழுதுபோக்காக ஊடகங்களை அணுகுகிறோம், எவ்வளவோ நேரங்களில் எனக்கு வரக்கூடிய செய்திகளை நான் அப்படியே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு இந்த கண்ணை மூடிக்கொண்டு ஃபார்வேர்டு செய்வது என்பது நமது நண்பர்கள் செய்யலாம், நமது குடும்பத்தார் செய்யலாம். அப்படி செய்யும்போது இந்த தகவல் என்பது ஒரு மிக முக்கியமான பாத்திரத்தை, மிக முக்கியமான பங்கை சமூகத்தில் வகிக்கிறது. நான் பல நேரங்களில் சொல்வேன், நம்பகமான ஒரு தகவல் என்பது ஒரு பசி போக்கக்கூடிய, உயிர் காக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பொய்யான தகவல் என்பது ஒரு பிரச்சனையை அல்லது ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு தகவலின் சக்தியை உணர்வது என்பதுதான் ஊடக அறிவாக இருக்கிறது. இது ஏன், இதனுடைய சோர்ஸ் என்ன? அப்போது சொல்லும்போது, அப்போ எல்லா சோர்ஸுக்குமே ஒரு விதமான நோக்கம் இருக்கும், ஒரு விதமான அதில் ஒரு பாரபட்சம் இருக்கும். உதாரணத்துக்கு
ஊடகங்களை பொறுத்தவரையில் நியூஸ் வேல்யூ என்று சொல்வார்கள். அந்த நியூஸ் வேல்யூ எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செய்தி மதிப்பீடு என்பது எப்படி செய்யப்படுகிறது? உதாரணத்துக்கு உலகெங்கிலுமே ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு கார் விபத்து என்றால் அது பெரிய செய்தி ஆவதில்லை. ஆனால் ஒரு விமானத்தில் சின்ன விபத்து என்றால் கூட அது பெரிய செய்தியாக மாறிவிடுகிறது. இதை நீங்கள் ஆய்வுக்குட்படுத்தினால் அது செய்தி ஊடகங்கள் அடைந்துள்ள புதிய வர்க்கத்தன்மை என்று நீங்கள் அதை உணர முடியும். ஏராளமான வாகன விபத்துகள், உதாரணத்துக்கு தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் ஒரு பேருந்தை பின்னால் ரிவர்ஸ் செய்யும்போது விபத்து ஏற்பட்டுவிட்டது. அது ஒரு முக்கிய செய்தியாக எங்குமே இடம்பெறவில்லை. எனவே அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இது ரெண்டு விஷயங்களை இங்கு பார்க்க வேண்டும். அந்த ஊடகத்துடைய சக்தி, ஒரு 100 பேரை வைத்துக்கொண்டு 8 கோடி மக்களுக்கு செய்தி கொடுக்க ஒருவர் முனைகிறார், ஒருவர் 10 பேரை வைத்துக்கொண்டு 8 கோடி மக்களின் செய்திகளை கொடுக்க முனைகிறார். அதில் உள்ள இதை நாம் சிந்திக்கும் போது அல்லது ஆராயும் போது அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் புரியும். அந்த லிமிட்டேஷன்ஸ் அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கின்றன, அவருடைய பொருளாதார பின்னணி என்ன, பொருளாதார சவால்கள் என்ன, இதற்குள் அவர்களால் எவ்வளவு புதிய அறிவை உங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் அல்லது புதிய செய்தியை கொண்டு சேர்க்க முடியும், இதழியலை அவர்கள் எவ்வளவு நுட்பமாக செய்ய முடியும், எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு அவர்களால் செய்திகளை தொகுத்து வழங்க முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்கும் அது உதவுவதாக இருக்கிறது. அதற்கு பேர் தான் ஊடக அறிவு. ஏன் இந்த ஊடக அறிவு இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது, அது ஒவ்வொரு சாதாரண குடிமக்களுக்கும் ஏன் போய் சேர வேண்டி இருக்கிறது என்றால், இதனை பகுத்தறிவது அல்லது பிரித்தறிவது என்பது இன்றைக்கு அரசியல் முடிவுகளுக்கு மிக முக்கியமான அடிப்படையாக அமைந்துவிட்டது. எனவே ஒரு செய்தி சொல்லப்படும் போது அது ஒரு அரசியல் ஆளுமையை பற்றியதாக இருக்கலாம், அல்லது ஒரு மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒருவரை பற்றியதாக இருக்கலாம். அந்த செய்திகள் மக்களிடம் கொண்டு செல்லப்படும் போது அது பற்றிய முடிவுகளை, அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் அந்த மக்கள் அந்த முடிவுகளை எடுக்கிறார்கள். எனவே ஒரு ஜனநாயக அமைப்பில் ஒரு தகவல் தங்குதடையில்லாமல் சுதந்திரமாக செல்லும் போது அது மிகப்பெரிய அளவுக்கு மக்களுடைய முடிவுகளை தீர்மானிக்கக்கூடியதாக, மக்களுடைய முடிவுகளில் செல்வாக்கு செலுத்துவதாக இருக்கிறது. எனவே இந்த தகவல்களின் சக்தியை உணர்வது என்பது இதனுடைய மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது. ஊடக பெருக்கம் என்று ஒரு விஷயத்தை இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அல்லது ஒரு தகவல் பெருக்கம் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். இந்த தகவல் பெருக்கத்தின் மத்தியில் எது சரியானது, எது தவறானது, எது உள்நோக்கம் கொண்டது, எது வெறும் தகவல் என்பதையெல்லாம் விளங்கிக் கொள்வதற்கும் நமக்கு பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கும் ஏற்ற வகையில் ஊடகத்தை பயன்படுத்துவது என்பது ஊடக அறிவாக இருக்கிறது. இதில் ஒரு செய்தியாளர் எப்படி செய்திகளை சேகரிக்கிறார் என்பதும், செய்தி எப்படி ஒரு இடத்தில் தொகுக்கப்படும், உதாரணத்துக்கு 24 நிமிடம் ஒரு தொலைக்காட்சியில் செய்திகள் தொகுக்கப்படுகிறது 24 நிமிடத்துக்கு, 6 நிமிடம் விளம்பரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் அந்த 24 நிமிட செய்தியில் 20 செய்திகள் இடம்பெறுகின்றன, ஆனால் 100 செய்திகள் காத்திருந்தன, மற்ற செய்திகளுக்கு இடமில்லை. அதே போல ஒரு 20 பக்க நாளிதழில் 1000 செய்திகள் இடம்பெறுகின்றன என்றால் காத்திருந்தவை 2000 செய்திகளாக இருக்கும். எனவே எப்படி இந்த தேர்வு செய்யப்பட்டது, அங்கு என்ன மதிப்பீடுகள் பயன்படுத்தப்பட்டன, அதை தேர்வு செய்தவர்கள் யார், அந்த ஆளுமைகள் யார், இந்த புரிதல் மூலமாக, இந்த கேள்விகளை கேட்பதன் மூலமாக அதனை உணர்ந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் தான் ஊடக அறிவு. இது நீங்கள் பல முடிவுகளை எடுப்பதற்கு அன்றாட வாழ்விலும் சரி, ஒரு தேர்தல் போன்ற முக்கியமான ஒரு ஜனநாயக முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரத்திலும் சரி, இது இந்த ஊடக அறிவு என்பது மிக முக்கியமான ஒரு பங்கை, ஒரு பாத்திரத்தை வகிக்கிறது.
வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஊடக அறிவின் மிக நுட்பமான அம்சங்களை பற்றி அதனுடைய எடுத்துக்க இதை பற்றிய ஒரு அறிமுகம் என்கிற வகையில் அதனுடைய நேரடி எடுத்துக்காட்டுகளை தவிர்த்திருக்கிறேன். ஆனால் அடிப்படையில் இதை பற்றி அடிக்கடி பேச வேண்டியிருக்கிறது. அடிக்கடி பேசுவதன் மூலமாக நாம் இன்னமும் ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசனாக, ஒரு அறிவார்ந்த குடிமக்களாக, ஒரு ஜனநாயகத்துக்கு உதவுகிறவர்களாக, ஜனநாயகத்துக்கு பயன்படுகிறவர்களாக, ஜனநாயகத்தை சரியான திசை வழியில் நடத்துகிறவர்களாக நாம் மாற முடியும் என்கிற ஒரு பெரிய ஒரு சக்தியை இந்த ஊடக அறிவு கொடுக்கிறது. தொடர்ந்து இப்போதுடன் இணைந்திருங்கள். உண்மையுடன் பிணைந்திருங்கள்.